ஆறு வகைப்படும் எழுத்து சீர் அசை தலை அடி தொடை பா வந்து நான்கு வகைப்படும் வெண்பா வெண்பாப்பா களிப்பா நான்கு வெண்பா வந்து செப்பல் ஓசை ஆசிரியப்பா அகல் அகவல் ஓசை களிப்பா துள்ளல் ஓசை வஞ்சிப்பா தூங்கல் ஓசை திருக்குறளும் நாலடியாரும் வெண்பா சங்க இலக்கியங்கள் இந்த வந்து அகவல் பான்னு சொல்லலாம் சங்க இலக்கியங்களும் சிலப்பதிகாரம் மணிமேகலை பெருங்கதை இது எல்லாமே வந்து ஆசிரியப்பால் சார்ந்தது இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா வெண்பாங்கிறது ஒரு பொண்ணு அப்போ பொண்ணு செப்பல்னு ஞாபகம் வச்சுக்கலாம் வெண்பா செப்பல் ஓசை ஆசிரியப்பானா ஆசிரியர் வந்து கத்துறார் நம்ம சொல்றதை கேட்காட்டி அப்போ கத்துறதுன்னா அகவுறதுன்னு சொல்லி மயில் மயில் அகவுன்னு சொல்கிறாங்களா அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் ஆசிரியர் அகவல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் ஆசிரியப்பா அகவல்பா அதுக்கப்புறம் களிப்பா களிப்ப கழினா அந்த நேர்கோட்டலி வந்தால் தான் அந்த சந்தோஷம் அப்போ இது நம்ம ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக கழிப்பா அப்படின்னா துள்ளல் சந்தோஷம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் தூங்கல் அப்படின்னா அம்மா திட்டினதுனால தூங்கிட்டேன் வஞ்சினா திட்டுறது அப்போ தூங்கல் வஞ்சிப்பானா தூங்கல் அடுத்து வெண்பாலை ஐந்து வகை இருக்குது குரல் வெண்பா சிந்தியல் வெண்பா நேரிசை வெண்பா இன்னிசை வெண்பா பக்ரோடை வெண்பா ஆசிரியப்பாலை நான்கு இருக்குது நேரீசை இணைக்குறல் நிலை மண்டில அடிமறி மண்டிலம் இப்போ வெண்பாவை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னா ஐந்து வகைகளை வெண்பா வெண்பா அது ஒரு பொண்ணுன்னு ஞாபகம் வச்சுருக்கோம் வெண்பாங்கிற பொண்ணோட குரல் குரல் சிந்தி நேராக இன்னிசையாக இருக்குது பக்ரோடையாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஆசிரியப்பா வந்து ஆசிரியர் வந்து நேராக நின்று குரல் சொல்ல சொல்கிறாரு சொல்லாட்டி மண்டையில் அடிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம் ஆசிரியப்பா வந்து நேரிசை இணைக்குரல் நிலை மண்டில அடிமறி மண்டிலை அப்படின்னு யாப்பதிகாரத்தை பற்றி புலவர் குழந்தை என்ன சொல்கிறாருனா செப்பல் செப்பல்னால் இருவர் உரையாடுதல் வந்து செப்பல் அகவரல் அகவல் வந்து ஒருவர் பேசுதல் அதாவது ஒருவர் ஒரே ஒருத்தவங்க பேசுறது அது சொற்பொழிவு மாதிரி அப்படின்னு சொல்கிறார் துள்ளல்னால் கன்று துள்ளுவது தாழ்ந்து உயர்ந்து ரெண்டுமே வர்றது வந்து துள்ளல் தூங்கல் அப்படின்னா தூங்கி வருவது தாழ்ந்து வரக்கூடியது மட்டும்தான் தூங்கல் அப்படின்னு சொல்கிறாரு